நாடக காதலை எதிர்ப்பதால் தன்னை சாதி வெறியன் என்று கூறுகிறார்கள் என நடிகரும் இயக்குனருமான ரஞ்சித் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். சமூக நீதி பத்தி தயவுசெய்து யாராவது பேசினா அந்த கடும் கோபம் என்ன சமூக நீதி? பெத்தம்மா கஷ்டப்பட்டு அவன் கால் கெடுக்க நாலு வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு பிள்ளைய படிக்க வச்சு காலேஜுக்கு அனுப்பிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அந்த பிள்ளைய கிளி மாதிரி பார்த்து பார்த்து கொண்டு வர பிள்ளைய கண்டவன் தூக்கிட்டு போகிறதா உங்களுக்கு புரட்சி காதலாது? இதுதான் சமூக நீதியான காதலாது? சமூக நீதிங்கிறது என்னது? முதல் சமூக நீதியை தவறு எப்படி தவறுங்கிறீங்க? ஒரு செல்ஃபோன் காணாமல் போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, கார் காணாமல் போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, உங்கள் செருப்பு காணாமல் போச்சுன்னா ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, அந்த வழக்கெலாம் எடுத்துக்கிறீங்களா? பெற்றவங்க கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்றாங்கன்னா அந்த பிள்ளை காணாமல் போகுது, அந்த பிள்ளை ஒருத்தர் தூக்கிட்டு போகிறோன்னா அதுக்கு என்னங்க பாதுகாப்பு? என்றைக்கு இந்த சமூக நீதி சமூக நீதினு சொல்லி ஏமாத்துறாங்களோ அந்த சமூக நீதி போராளிகள் எல்லாருமே தயவு செஞ்சு தான் குடும்பத்தில் ஒரு சுயமரியாதை கல்யாணம் தம் மகளுக்கு பண்ணிவிட்டு அடுத்தவன் மகளுக்கு பண்ணால் ரொம்ப சிறப்பு. கவுண்டம்பாளையங்கிறது அது சாதி பேரா? கவுண்டம்பாளையங்கிறது இங்கே இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி. இங்கே ஒரு 100 ஊர் இருக்குது. கவுண்டம்பாளையம் கவுண்டம்பாளையம்னு கொங்கு பகுதியில் வாழ்கிறவங்க தெரியும், கவுண்டம்பாளையம் ஒரு ஊர்னு தெரியும். ஸோ அதே நேரத்தில் என்னை போன்ற ஆட்களை நாடக காதல்னு நான் சொல்லும் பொழுது மட்டும் என்ன சாதி வரின்னா பார்க்குறீங்க? நாடக காதல்னு சொல்லும்போது ஓ இவன் சாதி வரிய ஒரு சாதி வரிக்காக படம் எடுக்கிறான் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன், இந்த நாடக காதல் வந்து ஒரு சாதிக்கு நடக்கிறது இல்லை, உலகம் முழுக்க எல்லா சாதிக்கும் உருவாகிறது, எல்லா மக்களுக்கும் உருவாகிறது. பெத்தவங்களுடைய கண்ணீரை பற்றி தான் நான் நாடக காதல் நாடக காதல்னு சொல்கிறேன். பெத்தவங்களை எதிர்த்து பெத்தவங்களுக்கு பிடிக்காமல் தூக்கிட்டு போகிறது தான் தவறான செயல்னு சொல்ல வரோம். அப்படிப்பட்ட என்ன நீங்கள் திரும்பவும் ஒரு நாடக காதலை எதிர்க்கிறதால என்ன ஒரு சாதி வரியன்னு சொன்னீங்கன்னா கையெடுத்து கும்பிட்றேன், ஆமாம் நான் சாதி வரியன் தான் சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. அது பெத்தவங்களுக்கு தெரியும், பேரண்ட்ஸுக்கு தெரியும்.